மருத்துவ சந்தேகங்களுக்கு குட் ஈவினிங் டாக்டர். வணக்கம். பார்த்து பயனடையுங்கள். அதெல்லாம் எந்த விஷயமும் கலக்கல. நீங்க தைரியமா குடிங்க குடிங்க குடிங்க. மா வேணாமா, மா வேணாமா, சொன்ன கேளுங்கம்மா. ஏண்டி இப்போ சிரிக்கிற? போதும் போதும், ரொம்ப விஷம் தலைக்கேறிடுச்சுன்னா பொட்டுன்னு செத்து போயிடுவீங்க. என்னடி சொல்ற? நீங்க சந்தேகப்பட்டது சரிதான், நான் அந்த காஃபில விஷத்தை கலந்துதான் கொடுத்திருக்கேன். பாவி. ஆனா அது ஸ்லோ பாய்சன். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல படிப்படியா உங்களோட இதய துடிப்பு அதிகமாகும், பிபி ஒரேடியா இறங்கிடும், நெஞ்சு வலிக்கும், அதுக்கப்புறம் மாரடைப்பு வந்து உங்க கதையே முடிய போகுது. அம்மா, உங்களுக்கு சாகிறதுக்கு நேரம் குறிச்சிட்டாமா? ஐயோ, என்ன சொல்றேன்? அம்மா, அட என்ன நீங்க, உங்களுக்காக எவ்வளவு அன்பா இதை நான் பண்ண. குடிங்க குடிங்க. என்ன குடிங்க, சொன்னா கேளுங்க. குடிங்க, என்ன முடியாது. உங்களை பாட்டியோட பெட்டுக்கு பக்கத்திலேயே உங்களுக்கும் ஒரு பெட்டை போட்டு அட்மிட் பண்ணிடுறேன். பாட்டி குணமானா உங்களுக்கு மாத்து மருந்து. ஆனா பாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவங்களோட சேர்த்து உங்களையும் அடக்கம் பண்ணிடுறேன். அப்படியாவது அம்மாவே ரொம்ப அடக்கமான பொண்ணுன்னு எல்லாரும் சொல்லட்டும். ஏய் 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 பவானி, இங்க பாரு, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படின்னா பாட்டிக்கு நீங்க தான் விஷ மருந்து கொடுத்தீங்கன்னு ஒத்துக்கோங்க. குடிங்க, என்னங்க குடிங்க. மரகதம், எனக்கு ஏதோ பண்ற மாதிரி இருக்குடி, நான் சாக போறேன். சரி இருங்க, அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த பீரோ சாவிய எங்க வச்சிருக்கீங்க? அடி பாவி, எந்த நேரத்துல என்னடி கேள்வி கேக்குறமா? இந்த நேரத்துல கேக்கலனா அப்புறம் நீங்க அப்படியே ஃப்ரீசர்ல வெறச்சிருப்பீங்க, அப்புறம் எப்பவுமே கேட்க முடியாம போயிடுமா? சாவி எங்கம்மா வச்சிருக்கீங்க? நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு, மயக்கமா வருது. டாக்டர் கூப்பிடு, டாக்டர் கூப்பிடுறே, என் பிள்ளைய கூப்பிடுறே, கூப்பிடுறே பாவி, கூப்பிடுறே. சூர்யா, சூர்யா எங்கப்பா இருக்க? பவானி, நம்ம ரெண்டு பேரும் டீல் பேசிக்கலாமா? வர சொத்துல பாதி பாதி, டீலா நோ டீலா? டீலா எனக்கு ஓகேதான். ஆமாமா சாவி எங்கம்மா, அம்மா சாவி எங்கம்மா, அம்மா துரோகி, என்னடி இப்படி பச்சோம் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க சாவியோ என்ன கொல்ல பாக்குறாடா? இந்த காஃபிய வேற நான் குடிச்சிட்டேன்டா, கொஞ்சம் கொஞ்சமா சாக போறேன்டா. இல்ல இல்ல சூர்யா, அவங்க போய் சொல்றாங்க. ஐயோ இல்லப்பா, என்ன நம்புப்பா. இல்லப்பா இல்லப்பா, நான் சத்தியமா தான்ப்பா சொல்றேன், இவ கொடுத்த காஃபில விஷம் கலந்திருக்குப்பா, எனக்கு நெஞ்செல்லாம் அடைக்குதுப்பா, அப்படி மயக்க மயக்கமா வருதுப்பா. இதுல இதுல விஷம் கலந்திருக்கா? ஆமா. சூர்யா நீங்களே பாருங்க. என்ன பண்ற? அப்பதானே நீங்க என்ன வெறுப்பீங்க, அதனாலதான் வேணும்னே உங்க சித்தி என் மேல கோழி பழி போடுறாங்க. இல்ல இல்லப்பா இல்லப்பா, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அது வந்து சூர்யா, என்ன ஆச்சுன்னா இவங்க டயர்டா இருக்காங்களேன்னு நான் போய் காஃபி கொடுத்தேன். உடனே இவங்க உன்னையும் சூர்யாவையும் நான் பிரிச்சு காட்டுறேன் அப்படின்னு இவங்க சேலஞ்ச் பண்ணி என் மேல இவங்க கொலை பழி சுமத்துறாங்க. சூர்யா இல்லப்பா, அப்படி எல்லாம் இல்லப்பா, அவ சொல்றத நம்பாதப்பா. சித்தி, நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய
இப்படி எல்லாம் பண்ணி நாசம் பண்ணிடாதீங்க. நான் உங்களை அம்மாவா நினைக்கிறேன். அனாவசியமா பவானி மேல பழி போடுறத நிறுத்துங்க. பாட்டி அங்க ஆபத்தில் இருக்காங்க. உங்க கோபத்தை காட்டுறதுக்கு இதுவா நேரம்? சார், உங்களை டாக்டர் உள்ள வர சொன்னாங்க. இதோ வர. இனிமே இப்படி பண்ணாதீங்க சித்தி. அப்புறம் உங்க சூர்யாவோட அன்பை நிரந்தரமா இழந்துருவீங்க. என்னப்பா? ஏய், சூர்யா எதிரில் என்ன முட்டாளாக்கி எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பாக்குறியா? என்கிட்டயே விஷமருந்து டிராமா போடுறியா? நிச்சயமா இன்னைக்கு இந்த காஃபி தான். ஆனா இனிமே பால், டீ, ஜூஸ், சாப்பாடு, தண்ணி, மருந்து, நீங்க சாப்பிடுற எந்தெந்த பொருள்ல எந்தெந்த விஷம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. பாட்டிக்கு விஷம் கொடுத்தீங்கல்ல, அந்த விஷத்தால தான் நீங்க சாக போறீங்க. நான் தான் அந்த விஷத்தை உங்களுக்கு கொடுக்க போறேன். உங்க நாட்களை எண்ணிக்கோங்க. வரட்டா? சொதப்பிட்டாளே. அம்மா, அம்மா, உன்னை போய் என் விசுவாசின்னு நினைச்சேன். ஆனா நான் சாகுறேன்னு தெரிஞ்சும் என் பீரோ சாவிய கேட்ட பாரு, பச்சை துரோகிணி நீ. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, நான் என்னத்துக்கு பீரோ சாவி கேட்டேன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்கம்மா. வழக்கம் போல நீங்க தான் எல்லாருக்கும் விஷத்தை கொடுப்பீங்க. அதனால ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அந்த விஷத்தை முறிக்கிற மருந்த நீங்க எங்க வச்சிருப்பீங்க? அந்த பீரோல தானே வச்சிருப்பீங்க. அதனாலதான்மா கேட்டேன். ஒருவேளை அவ ஏதாவது விஷத்தை கொடுத்து அதை உங்களுக்கு உடனே முறிக்கணும்ல, அதனாலதான்மா கேட்டேன். நீங்க உங்களை மாதிரி தப்பா நினைச்சிட்டீங்களம்மா. உன்னை நம்பலாமா? ஆமாமா, நீங்க நம்புங்க. ஏன்னா அவங்கள நாம நம்ப வைக்கணும்ல, அப்பதானே என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய வருமா. அதுக்குதான் அவன் முன்னாலே மறக்கதோ நான் செத்துருவேங்கிற பயத்துல நான் உளறிட்டேன். நீ துரோகி இல்ல, எனக்கு நீ பாகுபலிதான். உன் விசுவாசத்துக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு மறக்கதோ. என்னவா வேலை இருக்கு? காஃபி, டீ, ஜூஸ், சாப்பாடு, இதுல எது சாப்பிட்டாலும் அதுல விஷம் இருக்குன்னு இந்த பவானி சவால் விட்டுட்டு போற பாத்தல்ல. ஆமாமா, அதனால. அதனால இரு. என்ன அதனால? இனிமே நான் சாப்பிடுற எல்லாத்தையும் நீ தான் முதல்ல சாப்பிட்டு காட்டணும். நான் குடிக்கிறத நீ தான் முதல்ல குடிச்சு பாக்கணும். அதுக்கப்புறம் நீ உயிரோட பொழைச்சிருந்தா அத நான் சாப்பிடுவேன். இனிமே நீ தான் எனக்கு சோதனை எலி. அப்படி வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சாரேகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.